ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்துக்கான பெஸ்ட்டான 5 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நான் இதுக்கடுத்து ஒரு 5 ஸ்டாக் காட்ட போகிறேன். பட் மார்க்கெட்டை செக் பண்ணி தான் இங்கே வந்து ட்ரேட் எடுக்கணும். ஏன் எப்போதுமே வந்து எல்லாருமே வந்து நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த நெஃப்டி 50 வந்து அதிகமாக பேசுவாங்க. இது வந்து தொடாத உயரத்தை தொட்டுருச்சு. இன்றைக்கி வந்து நெஃப்டி ஒரு இண்டெக்ஸ் வந்து 16,000-17,000 ட்ராவல் ஆகுது. ஸோ இன்றைக்கி 15,600 இருக்குது. இப்படி சொல்லி நம்ம நிறைய விஷயத்தை கேட்டுகிட்டே இருப்போம், சரிங்களா? இது எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே பண்ணும்போது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தேவை. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் உள்ளே வரும்போது எல்லா இன்வெஸ்டரும், சரிங்களா, அதாவது நீங்களாம் ரீட்டெயில் ட்ரேடர், மேஜராக இன்ஸ்டியூஷன் இருக்கும். இன்ஸ்டியூஷன் தான் பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பணத்தை காட்டிலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெரிய மூமெண்ட்டும் தாக்கமும் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நெஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல நெஃப்டி என்ன அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக சப்போர்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வரக்கூடிய வாரத்தில், சரிங்களா? மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் 15,760 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கடுத்து 15,870 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறதுக்கான சான்சஸ் அதிகம், சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் பாசிபிலிட்டிஸ் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஏறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலா ஃபினான்ஸ். சோலா ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைனில், அதாவது ட்ரெண்டில் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட்டை தொட்டுட்டு ரெசிஸ்டண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கு, சரிங்களா? இதில் 653 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்ட்ராடேக்கு இதை பயன்படுத்துங்க. நிறையா பேர் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா, இறங்கிருச்சு அப்படின்னா, ஆப்ஷனை பொறுத்த மட்டும் மறுநாள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா நம்ம மறுநாள் எடுத்துகிட்டு போனால் ஹியூஜ் லாஸ் வரும். என்ன அதாவது ஒரு ட்ரேட் எடுக்குன்னா பல ரீசன் இருக்கணும். சில நேரம் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, சும்மா ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, லாஸ் ஆயிரும், ஹோல்ட் பண்ணுவாங்க, அது தொடர்ந்து சரிவிலேயே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தொடர்ந்து வந்து பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் போயிட்டுருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை எடுப்பாங்க, ஸ்டாக் வந்து இப்படி நெகட்டிவில் போயிட்டுருக்கும், அதாவது சைட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம், இல்லை அப்படின்னா சைட்வே மார்க்கெட்டில் போயிட்டுருக்கோம். இந்த டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதை முழுக்க முழுக்க கொஞ்சம் கவனிச்சிக்கணும். ஸோ அப் ட்ரெண்டை பார்க்க நம்மளுடைய ட்ரேடை வந்து புகுத்தணும். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாக்ரி. ஸோ இதை பொறுத்த மட்டில் 3,961 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு க்ரோத் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 4,070 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு சின்னதாக என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேட் நடக்கும் போது சின்ன சின்ன என்ட்ரி, அதாவது நான் நிறையா டைமில் சொல்லியிருப்பேன், மார்னிங் ட்ரேடை அவாய்ட் பண்ணாலே மேஜராக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் அனலைசிஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். எப்போதுமே வந்து மொதல் தொடக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் இருக்கும். அதில் தான் எல்லோரும் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறது. இன்னொன்று, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு ஓரளவுக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க சக்ஸஸ் பண்ணலாம். இன்னொன்று, தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும், அதுலேயும் கவனமாக இருந்துக்கணும். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா அதானி ட்ரான்ஸ். ஸோ அதானி ட்ரான்ஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா 2,261 பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு அர்த்தம். இன்னொன்று, சின்னதாக ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 2,171 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். மேலே பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங் நான் மறுநாள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 2,261 பிரேக் பண்ணும்போது நமக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகம். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் ரொம்ப முக்கியமான ஸ்டாக், இதுக்கு அடுத்த ஸ்டாக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்,
அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து சரிவில் இருக்கும்போது இங்கே ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டில் என்னை பிரேக் பண்ணி ட்ரெண்டு கீழே வந்துருச்சு. ஸோ இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்ட்ராடேக்கு பண்ணுங்கள். 3926 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்னிங்கே என்ட்ரி கொடுத்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எப்படி போகுது, எதுக்காக அனலைசிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் 5வது ஸ்டாக் டிவிஸ் லப். ஸோ 3702 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கு, சரிங்களா? ஆனால் சின்னதாக ஒரு லெவல், அதாவது கொஞ்சம் இமிடியேட்டாக ப்ராஃபிட் பண்ணும். முழுக்க முழுக்க இதையும் இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க. எதுக்காக அப்படின்னா வீக்லி அனலைசிஸ் நீங்கள் பண்ணி வைக்கதை இன்ட்ராடேக்கு பண்ணுங்கள். மந்த்லி அனலைசிஸ் பண்ணும் போது அதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்துங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.